எல்லாருக்கும் வணக்கம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி 1980 காசியாபாத் என்கிற நகரத்தில் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்திலேருந்தே ஐஎம்டி காசியாபாத் ஒரு சமுதாயத்துக்காக உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் இன்று வரை இரத்த தான முகாம், துணி தான முகாம் போன்ற பல சமுதாயத்திற்கு நற்செயல்களை ஐஎம்டி காசியாபாத் செய்து வருகிறது. இந்த வருடம் 5வது எடிஷன் ஆஃப் ஐ ஆம் த சேஞ்ச் ப்ரோக்ராம் நடந்து வருகிறது. அதன் மூலமாக இந்த ஃபின் ப்ரோக்ராம் மூலமாக தங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது எங்களுடைய சக தோழர்கள் அவர்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்வார்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரசேகரன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் இப்போ ஐஎம்டி காசியாபாத்தில் எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணியிருக்கேன். எம்பிஏ ஃபினான்ஸோட சேர்த்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் படிச்சிருக்கேன். நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்த ரீசன் என்னென்னா, இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர்ஸில் தான். ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னோட ஃபினான்ஸ் நாலேஜும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஃபின் ப்ராஜெக்ட் ஏன் எடுத்திருக்கேன்னா, டிஜிட்டல் லிட்ரஸிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபின் ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். தென் ஃபின் ப்ராஜெக்ட் மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். என் பேர் ஸ்வேதா ரவிச்சந்திரன். நான் ஹைதராபாத்ல இருக்கேன். நான் வந்து என்னோட இன்ஜினியரிங் SRM யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூர்ல முடிச்சுட்டு ஒரு 2.5 வருஷம் CTS ஹைதராபாத்ல டெவலப்பரா வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2020 MBA பண்ணறதுக்காக IMT காசியாபாத் சேர்ந்தேன். இப்போ காலேஜ் மூலமா ஃபின்னோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ என்னன்னா, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இப்போல்லாம் எல்லாமே மொபைல் ஃபோனில் பண்ணுற மாதிரி ஒரு வசதி இருக்கு. ஸோ அதோட சேர்த்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸும் தெரிஞ்சால் நம்ம டே டு டே டாஸ்க் எல்லாமே ஈஸியாகும். அண்ட் வேலை பார்க்குற ஒரு விதமும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ ஃபின்னோட சேர்ந்து டிஜிட்டல் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இது நம்மளோட ஒரு சின்ன முயற்சி. உங்களோட சேர்ந்து வேலை பார்க்க ஆர்வமாக காத்துட்ருக்கோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவராமன் சந்தானம். நான் பிறந்தது சேலம், பட் வளர்ந்தது எல்லாம் மும்பை, அதுக்கப்புறம் பெங்களூர். நான் இப்போ கரண்ட்டாக ஐஎம்டி காசியாபாத்தில் மார்க்கெட்டிங் படிச்சுட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஆக்சென்சில் வேலை பார்த்தேன் 2 வருஷம். இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னா, டெக்னாலஜி எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் சில எசென்ஷியல் டெக்னாலஜிஸ் எல்லாரும் வாழ்க்கையும் ஈஸியாக எஃபிஷியண்டாக ஆகிடும். அப்புறம் அவள் கரியரில் அவள் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். அப்புறம் வேலை பார்க்கும்போது நிறைய டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் ஸ்ரீநாத்ஜி. நான் IMT காசியாபாத்தில் MBA படிச்சிட்ருக்கேன். கற்றது கல்லளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபின்னோட நாங்கள் பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்ச சில டெக்னாலஜிகளை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இது மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற அனுபவமே ஒரு சிறந்த பாடமாக எங்களுக்கு அமையும்னு நம்புகிறேன். நன்றி. சீக்கிரம் சந்திப்போம். ஹாய், என் பேர் சுகலிங்கம் ஹரிசங்கர். நான் IMT காசியாபாத்தில் MBA பண்ணுறேன். MBAல நான் வந்து HR மேஜர், மைனர் IT மைனர் பண்ணுறேன். MBA பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தேன், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையிலேருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட TCSல ஒர்க் பண்ணேன், டெக்னாலஜி கன்சல்டண்ட்டாக. அது இந்த என்னோட MBA ஜானில் ஒரு 3 மாதம் நான் வந்து சேவா சங்கல்ப்னு ஒரு NGO உத்தரப்பிரதேஷில் அவங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க குழந்தைங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் இன்வால்வாக இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்ததுக்கான காரணம் வந்து, டெக்னாலஜி எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். நான் டெக்னாலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததால் டெக்னாலஜியோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அவங்க எதுலலாம் யூஸ் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபின்னோடு சேர்ந்து நான் எவ்வளோ சொல்லித்தர முடியுமோ அதை சொல்லித்தரணும்னு பார்க்குறேன். அண்ட் உங்கள்கிட்டயும் நான் நிறைய கற்றுக்கணும்னு பார்க்குறேன். உங்களை மீட் பண்ணணும்னு காத்திருக்கேன். வணக்கம். என் பேர் சபரி சந்தோஷ். நான் IMT காசியாபாத்தில் MBA மார்க்கெட்டிங் படிச்சுட்ருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நாகர்கோவில்.
நான் இன்ஜினியரிங் இங்கே ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ எம்பிஏ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் நான் ஏன் எடுத்தேன்னா, எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. நான் எங்கள் பாட்டி தாத்தாவுக்கு வந்து மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அதை வந்து ரொம்ப அதோட யூஸ்ஃபுல்னஸ் அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்து அதிலேருந்து ரொம்ப அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நிறைய பேருக்கு இதை நம்ம வந்து பண்ணோன்னா வந்து நம்மளும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் என்னோட இன்னொரு ப்ரீவியஸாக ஒரு என்ஜிஓவில் நான் ஒர்க் பண்ணும்போது கூட அங்கேயும் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்ற ஃபீல்டில் நான் ரொம்ப ஒர்க் பண்ணதுனால எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. எனக்கு என்னோடய ஹாபீஸ் பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபுட்பால் விளையாட ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும், நான் கீபோர்டு வாசிப்பேன், ஊர் இந்த புது புது இடங்கள் பார்க்குறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் எனக்கு நல்லாயிருக்கும், நான் எக்ஸல் நல்லா ஒர்க் பண்ணுவேன், அண்டு ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதில் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒரு பேஷன் இருக்குது. நான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்டடாக இருக்கேன். வணக்கம், என் பேர் ஸ்ரீநாத். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில். சென்னையில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போது ஐஎம்டி காசியாபாத் காலேஜில் எம்பிஏ செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட் இன் நீட் ஆர்கனைசேஷனோட இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு காரணங்களுக்காக. ஒன்று, இந்த மாதிரி உங்களோட எல்லாம் ஃப்ரீயாக தமிழில் பேச முடியுது. இன்னொரு காரணம், இந்த டிஜிட்டல் எம்பத்தி ப்ராஜெக்ட் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக நமக்கு தெரியும், இந்த கோவிட் வந்ததுலேருந்து இன்டர்நெட் அண்ட் மொபைல் எவ்வளோ முக்கியமான ஒரு பங்காக இருக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபின் டீமோடையும் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆவலாக காத்திருக்கேன். தேங்க்யூ.